பாகிஸ்தான் சியல்கோட் பகுதியில் இலங்கையர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர்கள் உள்ளிட்ட 100 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதியும் பிரதமரும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். இலங்கையின் தொழிற்சாலை முகாமையாளர் ஒருவர் கும்பல் ஒன்றினால் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்தினை பாகிஸ்தான் போலீசார் உறுதி செய்துள்ளனர். இது மத சிந்தனையுடன் தொடர்புடைய விடயம் என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் தலைநகரிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சியால்கோட்டில் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. சியால்கோட்டில் உள்ள வசீராபாத் வீதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றின் முகாமையாளராக பணிபுரியும் ஒருவரே இவ்வாறு சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட நபர் கனேம் உள்ள விழிப்பிகில்ல பகுதியைச் சேர்ந்த பிரியந்த குமார தியவடனே என்ற இலங்கையைச் சேர்ந்தவர் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியாகும் காட்சிகள் எரியும் சடலத்தை நூற்றுக்கணக்கானோர் கூடியிருப்பதனை வெளிக்காட்டி நிற்கின்றது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமர் இந்த சம்பவத்தினை பாகிஸ்தானின் அவமானமான நாள் என தெரிவித்துள்ளதுடன் இந்த கொலை குறித்து விசாரணைகளை தான் தனிப்பட்ட முறையில் மேற்பார்வை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாகிஸ்தானின் இலங்கையர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு அரசாங்கம் மேற்கொள்ளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கமும் பொதுமக்களும் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையர் ஒருவர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை இலங்கை பாராட்டுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதேவேளை பாகிஸ்தானில் வாழும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை கடைபிடிப்பார் என தாம் நம்புவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் குறித்த விடயங்கள் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியினர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். தேச சீமா ரஹித அந்தவாதீன்கே பிராஹரேட்ட லக்வ மியகிய பாகிஸ்தானே கர்மாந்தசாலாவுக கல்மனாக்கரவும் ஸ்ரீலங்கா விஸ்வவித்யால பாதிதர பிரியந்த குமார தேவடன மத்தித்துமாகே மரணே பிலிமந்த ரஜய தம சங்வேகே பலகரன்னே இதாம அமானுஷிக பிலி லோவாக் மவித்தகரன ஆக்காரேந்த சிதுவு கிரியாவே தவதுருட்டாத் ஹெலா தக்குவி பாகிஸ்தான் அக்ராமாத் இம்ரான்கான் மத்தித்துமா மே பிலிமந்த பூர்ண பரீட்சணையாக கொட்ட யுக்தி இட்டு கிரியமட்ட தண்டமாத் மதியாத்வி கிரியா கிரியம பிலிமந்த அப்பி அகே கர்ண பாவ விசேஷேன் மே அவஸ்தாவேதி சந்தகம் கரண்ட் ஓனி சாஸ்வரவே துவிச்ச சித்திங்கன பக்ஷே பலவத் அப்பிரசாதே பலகரணவா